வெள்ளம் வரும் முன் அணை போட்டு தடுக்க வேண்டும், நோய் வரும் முன் காக்க வேண்டும் என்பது முன்னோர்கள் கருத்து. இது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுலயும் பொருந்தும். சிறு குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பாதிக்கிறது மன அழுத்தம். கண்ணுக்கு தெரியாம தொடங்குற இந்த மன அழுத்தத்தினால ஒற்றை தலைவலி மாரடைப்பு வரையிலான நோய்கள் மனிதர்களை தாக்குது. மன அழுத்தத்தை போக்கி அதை கட்டுப்படுத்த பல்வேறு நிறுவனங்கள் உளவியல் வல்லுநர்களோட உதவியோட மன அழுத்த மேலாண்மை உருவாக்கியிருக்காங்க. இன்றைய சூழல்ல அனைத்து துறையிலையும் எல்லா பணி நிலைகள்லையும் எல்லாருமே ஒரு வித மன இறுக்கத்தோடயே இருக்காங்க. அனைவரையும் பாதிக்கிற இந்த மன அழுத்தத்துக்கான காரணத்தை கண்டறிந்து அதை ஆரம்பத்திலே சரி செய்யணும். அதுக்கான தீர்வு நம்மகிட்ட தான் இருக்கு. மன அழுத்தம் உடலையும் உள்ளத்தையும் பாதிக்குது. மனிதனுக்கு வர்ற நோயில 75%ல இருந்து 90% வரைக்கும் வர்ற நோய்கள் அழுத்தமான சூழல் காரணமா தான் வருதுன்னு சமீபத்திய ஆராய்ச்சி ஒன்று அதிர்ச்சி தகவல் சொல்லியிருக்கு. எதிர்பார்ப்புகள் அதிகமாகி அது நிறைவேறாம போறப்பையும் எதிர்பாராத சூழலுக்கு தள்ளப்படும் போது மனிதர்கள் அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்கன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. எதிர்பார்ப்புகளை குறைக்கிறப்ப மன அழுத்தம் அதிக அளவுல குறைகிறதாவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏமாற்றம், பயம், நிராகரிப்பு, எரிச்சல், அதிக வேலை, அதிக ஸ்ட்ரெஸ், குழப்பம், இதெல்லாம் மன அழுத்தத்தை தோற்றுவிக்கிற சில காரணங்கள். சிலருக்கு அதிக வெளிச்சம், அதிக சத்தம், இதெல்லாம் மன அழுத்தத்தை அதிகரிக்கும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நோய்கள் வேலை அழுத்தம், கோபம், நட்பு முறிவு, உறவு விரிசல்னு நம்மளை சுத்தி நிகழ்ற எல்லா விதமான காரணங்களும் மன அழுத்தத்துக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குது. நம்மள நிறைய பேரு மன அழுத்தத்தோட தீவிரத்தை அறியாம இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் அடிமனசுக்கு கொண்டு போகாம அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முற்படணும். நாம மன அழுத்தத்துல இருந்து விடுபட பாசிட்டிவ் திங்கிங், ஷேரிங் அவர் ஃபீலிங்ஸ், பிளேயிங் அவுட்டோர் கேம்ஸ், கார்டனிங், க்ரோயிங் பெட்ஸ், பிராக்டிசிங் யோகா, ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் கேன் ரெடியூஸ் அவர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ தீஸ் வாட் எவர் இஸ் பாசிபிள் ஃபார் யூ. Thank you.